வாவ் முக்கியமா இப்ப பிரிச்சதுக்கு காரணம் நீங்களா பொய் ஆஹா கலர் கலரா என்னமோ இருக்கே இந்த பொட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலு எங்கள் மாமியார் வந்து எனக்காக அனுப்பிச்சி விட்ருக்காங்க என் ஹஸ்பண்ட்டை எனக்கு வேண்டிய திங்ஸ் தான் வந்து முக்காசி இருக்கு அப்படிங்கிறாங்க வாங்கிட்டு வந்ததுன்னா தூக்கிட்டு வந்தது நீங்க வாங்கி குட்டு விட்டது யாரு பாதி ஜாமா வச்சுட்டு வந்துட்டீங்களா ஏன் இருபது கிலோ தானம்மா முக்கியமா இப்ப பிரிச்சதுக்கு காரணம் நீங்களா பொய் ஏதனா மல்லி இரும்பா முள்ள இரும்பா ஆஹா பார்க்க மனக்கு தூக்குது முள்ளரும்பு எவ்வளோ வருஷம் ஆச்சு தெரியுமா நான் முள்ளரும்பு வச்சு மாஷா அல்லா ஆஹா கலர் கலராக என்னென்னமோ இருக்கே கலர் கலராக இருக்கே கலர் கலராக இருக்கே மாம்பழம் 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 பா நல்லா காயா குத்துட்ருக்காங்க பழுத்துருவோம் போல இருக்கு பழுக்க வச்சு நம்ம ஒரு மாம்பழத்தை டேஸ்ட் பண்ணிட வேண்டியதான் ஆமாம் அவ்வளோதானே இதெல்லாம் உங்களுக்கா நல்லெண்ணெயா அப்படியே வைங்க அதுதான் ஊற்றிருக்குமோ வாங்க ஒரே மாதிரி தான் இருக்கு மாம்பழம் ஒரே மாதிரி தான் இருக்கு பாருங்களேன் பார்க்கவே சா தொவைய மண்டையில் மீன் குழம்பு வச்சு அதில் மாங்காய் போட்டு என்னென்னமோ தோண ஆரம்பிச்சிச்சு ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா என் மாமியார் வந்து எனக்காக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பொருள் அனுப்பிச்சி விட்ருக்காங்க ஸோ அதை பார்த்தோன்னே நான் அசந்துட்டேன் ஸோ உடனே அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து திருப்பி ஏதாச்சும் சின்னதாக வந்து பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக தான் வந்து நான் கிஃப்ட்டு பார்த்துட்ருக்கேன் ஸோ நல்ல விஷயங்கள்லாம் தோன்றப்பே வந்து பண்ணிடணும் இல்லைனா வந்து நம்ம மைண்டு மாறிடும் அதனால வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே இப்போவே வந்து கிஃப்ட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்கள் கூட யோசிப்பீங்களே எப்படி வந்து நான் இங்கேருந்து ஊருக்கு வந்து கிஃப்ட் அனுப்புறேன்ட்டு யோசிச்சுட்ருப்பீங்க கரெக்டு தானே ஸோ நான் அது வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஷாப்பிங் பண்ணும்போது அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சேவ் பண்ணுவேன் அது எப்படின்னா கேஷ் கரோ அப்படிங்கிற ஆப்பை வந்து யூஸ் பண்ணி தான் இந்த கேஷ் கரோ ஆப் வந்து இந்தியாஸ் பிக்கஸ்ட் கேஷ்பேக் ஆப்பு ஃபண்டட் பை ரத்தன் டாட்டா அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ இந்த கேஷ் கரோ ஆப்பில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1500 ஆப்ஸ் மாதிரி உள்ளே இருக்குது மித்ரா ஏசியோ அமேசான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 ஆப்பை உங்கள் ஃபோனில் தனித்தனியாக டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இந்த கேஷ் கரோவில் கொடுக்குற அமௌண்ட்டு எல்லாமே ரியல் கேஷ்பேக் அப்படிங்கிறதுனால டைரெக்டாக நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அமேசான் வவுச்சராகவும் நீங்கள் வந்து அதை மாற்றி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் 50 ரூபீஸ்க்கு கேஷ் கரோவில் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதில் 25 ரூபீஸ் போனஸாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் கூடவே 50 ரூபீஸ் மாதிரி அமேசான் அக்கௌண்ட்லேயே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் 75 ரூபீஸ் மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கேஷ் கரோ ஆப்போட லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஆப் ஸ்டோர் ஆப்பிள் ஸ்டோர் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற நம்ம கூப்பன் கோட் ARU25 அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா
₹25 மாதிரி உங்க அக்கவுண்ட்க்கு வந்து இன்ஸ்டன்ட் போனஸா வந்து கிரெடிட் ஆயிடும். அதுக்கு அப்புறம் கேஷ் ஃப்ளோ ஆப்ப ஓபன் பண்ணி உங்களுக்கு வேணும்ங்கற உங்களுக்கு விருப்பப்பட்ட வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழ இருக்கிற ஆரஞ்சு கலர் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினா அது வந்து உங்களை வந்து வெப்சைட் குள்ள வந்து கூட்டிட்டு போயிடும். சோ அதுக்கு அப்புறம் எப்பவும் போல நீங்க நார்மலா வந்து பர்சேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும்ங்கற பொருளை வந்து கார்ட்ல போட்டு பேமெண்ட் பண்ணி செக் அவுட் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் மை எர்னிங் செக்ஷன்ல போய் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கனா உங்களுக்கு எவ்வளவு வந்து கேஷ் பேக் இருக்கு அப்படிங்கறத வந்து அது காட்டி கொடுக்கும். அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி அமேசான் வவுச்சரா மாத்தி வந்து நீங்க பர்சேஸும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கூடவே கேஷ் கரோவோட நமக்கு ஒரு கிவ்அவே இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை வந்து கிளிக் பண்ணி கேஷ் கரோ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப் ஸ்டோர் மூலமாவும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நம்மளுடைய கூப்பன் கோட் ARU25 அப்படிங்கறத வந்து யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க நார்மலா உங்களுக்கு வேணுங்கிற பொருளை வந்து சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனா நீங்க ஆர்டர் பண்ற அந்த பொருளை வந்து கேன்சல் பண்ணவோ ரிட்டர்ன் பண்ணவோ கூடாது. அவ்வளவுதான், ஒரு 4 லக்கி வினர்ஸ்க்கு 500 ஒர்த் உள்ள அமேசான் கிஃப்ட் வவுச்சரை வந்து கிஃப்டா வந்து ப்ரொவைட் பண்றோம். சோ உடனே கேஷ் கரோ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்காகவும் அந்த மாம்பழத்துக்காகவும் தான் வந்து இந்த பெட்டியே பிரிச்சாங்க. ஸோ பெட்டி பிரித்து போட்டு வெளியே எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க வேலை இல்லையா, அதெல்லாம் பார்க்கறது ஏன் வேலையா, ஸோ டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ இப்போ பிரிக்க வேண்டியது வந்து ஏன் பொறுப்பு. ஆனால் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், ஏன்னா ஊர்லேருந்து வந்தாலே ஒரே ஜாலியாக தான் இருக்கும். அது வந்து முக்காசி எனக்குள்ள பொருளாக மேலே பார்த்துட்டேன்னா ஸோ இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. எஸ்பெஷலி இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு. வாசம் தூக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா தலையில் வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. பூ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் இதை அப்படியே எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்க வேண்டியதான். ஒரு ரெண்டு ட்ரெஸ் வந்து மேலே கிடக்கு, எது எடுக்குதுன்னே எனக்கு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது பார்ப்போமா. ஏன்னா இந்த ட்ரெஸ் வந்து பார்க்குறதுக்கு அப்படியே கண்ணை பறிக்குது எனக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது. இதா கலர் ட்ரெஸ்ஸில் இருக்குது, எனக்கு பிடிச்ச கலரு. மேக்ஸிமம் வந்து எனக்கு பச்சை ரொம்ப பிடிக்கும்ட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு தெரியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பச்சையில் எடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி வாங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஆனால் இது ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ட்ரெஸ்ஸு என்னன்னு பார்க்கலாம். ஓ, பின்னால் வந்து பார்த்திங்கன்னா இது மருந்து இருக்குது, அதான் அவ்வளோ வெயிட்டாக தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். மாத்திரை, ஜுரம் மாத்திரை, கால் பால் இதெல்லாம் வந்து எப்போவுமே ஊர்லேருந்து வந்தால் என் மாமியார் வீட்டில் கொடுத்துடுவாங்க. சேம் அதே போல் வந்து இப்போயும் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ அழகாக வந்து பேக் பண்ணி லிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள், செமையாக க்யூட்டாக இருக்குது. நிஜமாக சொல்கிறேன், என்னெல்லாம் இந்த அளவு வந்து பர்ஃபெக்டாக வந்து பேக் பண்ணிலாம் தர தெரியாது. இந்த ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு இருக்கும் திருப்பினால் அது ஓகே. ஓ, நைட்டிங்க, ஆட்டோ நைட்டி. ஊர்லேருந்து வரப்ப எது கேட்டாலும் கேட்காட்டியும் நான் நைட்டி வந்து ஊர்லேருந்து தான் வந்து வாங்கிப்பேன். இங்கே வந்து வாங்கினது சரித்திரமே கிடையாது. என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த வாட்டி வந்து நைட்டி நான் கேட்கவே இல்லை, அவங்களாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நல்லா இருக்கா? அழகா. ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்த சுடிதார், இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த பேக்கிங்கே ஓப்பன் பண்ணேன். ஆனால் அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா நைட்டி அப்புறம் வந்து டேப்லெட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு பயங்கர ஷாக்கிங், சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த சுடிதாரை பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா அசந்துட்டு, அவ்வளோ அழகான ஒரு சுடிதார், காட்டன் சுடிதார். இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி வந்து சம்மரில் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டனாக வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. அழகான ஒரு என்ன சொல்கிறது, பிஸ்தா கலர் சுடிதார். அதோட பாட்டம் பார்த்திங்கன்னா நல்ல நேவி ப்ளூ. காலை பற்றி சொல்லவே வேணாம், அவ்வளோ சாஃப்டான ஒரு கிளாத்து. எனக்கு பேசிக்காக வந்து நல்லா பஞ்சு மாதிரி இருக்கிற கிளாத்தில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே போல் தான், இது வந்து போட்டோன்னா இப்படி தான் இருக்கும். பட்டியாள மாடலில் இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பளிச்சுன்னு இருந்துச்சு, பார்த்தோன்னே பிடிக்கும்ல அந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் இருந்தது. ஸோ இப்போயும் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துலாம் அப்படின்னு நினச்சேன். இதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா ஒரு நைட்டி வச்சுருந்தாங்க. எனக்கு என்னடா சர்ப்ரைஸ்க்கு மேலே சர்ப்ரைஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷாக் ஆகிட்டே இருந்தேன். ஸோ இந்த நைட்டியும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவ்வளோ அழகான ஒரு நைட்டி. இது வந்து காட்டன் தான். இப்போ கொடுத்துட்ருக்கிறது எல்லாமே வந்து சம்மருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸு நைட்டிஸ் தான் வந்து கொடுத்து விட்டாங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸு வந்து நல்ல அழகான ஒரு சாண்டல் வித் ரோஸ் கலர் காம்பினேஷனில் ரொம்ப சூப்பராக பளிச்சு நல்லா இருந்தது. பாட்டம் வந்து நல்ல ஒரு திக்கான ஒரு ரோஸு. ஷாலை சேம் அதே போல் தான், நல்ல ஸ்பாஞ்ச் டைப்பில் இருக்கிற ஒரு சால்வே. இது வந்து பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பார்த்தோன்னே பிடிச்சிருந்தல சில பேருக்கு. அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் சாண்டில் அண்டு ரோஸ் கலர், நான் போடாத கலரும் கூட, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்ட்டு செம்ம ஹாப்பியாக வந்து வச்சேன். இந்த வாட்டி எனக்கு தான் நிறையா ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு எனக்கு பயங்கர சந்தோஷம், தாங்க முடியல.
ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய் இலை. இது வந்து எனக்கு ரெமெடிக்காக வந்து நான் கேட்டிருந்தேன், அதுக்காக கொடுத்துட்ருக்காங்க. பிம்பிள்ஸ்லாம் வந்து ஃபேஸில் வந்துட்டுருக்கல, ஸோ அதுக்காக வந்து ரெமெடிக்காக கேட்டிருந்தேன், அதுக்காக எவ்வளோ கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். அடுத்தது இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பிராணி, அதுக்கப்புறம் வந்து ஊதுபத்தி எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஊர்லேருந்து வாங்கிட்டு வர்றது தான். ஸோ எப்போவுமே நான் வரப்போ வாங்கிட்டு வருவேன், இந்த வாட்டியும் வந்து கேட்டிருந்தேன், அதுக்காக கொடுத்துக்கிட்டுருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிராணி, நம்ம ஊர் இந்த என்ன சொல்கிறது இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற சாம்பிராணி. இங்கே வந்து நான் ஊது தான் போடுவேன், இங்கே உள்ள ஊது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம ஊர் சாம்பிராணி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால கொடுத்து விட சொன்னேன். இந்த லிக்யூடு என்னென்னா வீடு துடைக்கிறப்ப அந்த தண்ணியில் வந்து ஒரு சொட்டு இந்த ஒரு லிக்யூடை வந்து நம்ம ஆட் பண்ணால் போதும், அவ்வளோ மனமாக சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து எங்கள் மாமியார் வீட்டில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஊருக்கு போனப்போ பிடிச்சதுனால நானும் வரப்போ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் எங்கள் மாமியார்கிட்ட சொல்லி வாங்கி தர சொல்லி. ஸோ அது தீந்து போச்சு அப்படிங்கிறதுனால எங்கள் மாமியார்கிட்ட சொன்னேன், ஸோ அவங்க தான் வந்து வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு பாட்டில் தான் வந்து வாங்கி தர சொன்னேன், ஆனால் ரெண்டு பாட்டிலாக வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க, மூப்பு போடுறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த வாசம். இதோட நேம் வந்து ஜாஸ்மின் ஃப்ராக்ரன்ஸு, நீங்கள் யாராச்சும் தஞ்சாவூர்னால் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் கிடைக்கும். ஸோ இது வந்து வத்தல் ஹசனுக்காக கொடுத்து விட்டதாக சொல்லியிருந்தாங்க. இந்த வத்தல் வந்து போட்டு பார்த்தா நல்லா புசு புசுன்னு பெருசாக வருமா, அதனால் வந்து பேரனுக்காக எங்கள் மாமியார் ஆசை ஆசையாக வந்து வாங்கி கொடுத்து விட்டது. கொஞ்சமாக கொடுத்து விடுவாங்கன்னு பார்த்தா எவ்வளோ இருக்குது பாருங்கள், அவன் வந்து ஒரு வருஷத்துக்கு வச்சு சாப்பிடலாம் போல இருக்குது. ஸோ அடுத்தது இது என்னென்னா கான். ஸோ கான் இந்த எண்ணெயில் வறுத்து சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற கான். ஊருக்கு போனப்போ எங்கள் மாமியார் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அவனுக்கு, சாப்பிட்டாங்க அதனால் வரப்பையும் எனக்கு வந்து வாங்கி கொடுத்து விட்டாங்க. இப்போயும் வந்து பேரனுக்காக வாங்கி கொடுத்துட்ருக்காங்க, கொஞ்சமாக கொடுத்து விடுவாங்கன்னு பார்த்தா மூட்டை மூட்டையாக கொடுத்துட்ருக்காங்க பேரனுக்காக. நல்லாயிருக்கும், இதை வந்து எண்ணெயில் வறுத்து கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும், நானும் சாப்பிடுவேன், ஹசனுக்கும் வந்து கொடுப்பேன். ஸோ இது வந்து நம்ம டிஷ்ஷஸ் செய்கிறப்பையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வறுத்து மேலே போட்ட அந்த பேல் பூரி அந்த மாதிரி இது ட்ரெஸ்ஸஸ்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணலாம், ரொம்பவே வந்து இது. ஆனால் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா பயங்கர அதிகமாக இருந்துச்சு. ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து பிரித்து வச்சுருந்தாங்க, என்னன்னு எனக்கு கொஞ்சம் கெஸ் பண்ண முடியல. இது வந்து ஹார்லிக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன், இன்னொரு பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட்டு, எனக்கும் ஹசனுக்கும் ஹஸ்பண்டுக்கு வந்து ஹார்லிக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இது பேக்கிங்லாம் வந்து பிரித்து போட்டு வச்சுருக்காங்க, ஏன்னா அந்த இதில் கூட வந்து பார்த்திங்கன்னா வெயிட் ஏறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் குலுக்கி பார்த்தேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா கர கர கரன்னு கேட்டுச்சு. ஸோ அது பூஸ்ட்டு, சவுண்டு கேட்காது வந்து ஹார்லிக்ஸ்னு நானாக வந்து முடிவு பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே சர்ப்ரைஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சாரி வந்தது தான். அந்த சாரி வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க வந்து கொடுத்து விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சாரி வந்து இந்த ஈது போச்சு இல்லையா, ரமதான் ஈது. ஸோ அப்போ வந்து எனக்காக வாங்கினது, நான் அங்கே இருந்தாலும் இல்லாட்டியும் வருஷம் வருஷம் எங்கள் மாமியார் வீட்டில் எனக்காக ஒரு புடவை வந்து எடுத்து வச்சுருவாங்க. எங்கள் குழந்தைனர் ஒய்ஃப்க்கு எப்படி எடுக்கிறாங்களோ சேம் அதே போல் டிட்டோவாக வந்து எனக்கும் வந்து எடுத்து வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி இருக்கிறதா வந்து அந்த சாரீ தான் வந்து இது. இது வந்து இப்போது ஹஸ்பண்டை வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது இங்கே வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் பெருமையாக சொல்லிப்பேன் எங்கள் மாமியார் வீட்டை பற்றி, ஏன்னா நான் வந்து இங்கே தான் இருக்கேன், அவங்க வந்து எனக்கு சாரீ வாங்கி அங்கே வைக்கணும் ஈதுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எப்படியா இருந்தாலும் நான் இங்கே வாங்கி போட்டுப்பேன். இருந்தாலும் நான் அங்கே இருக்கிற மாதிரியே நினச்சிட்டு எனக்கு நாங்கள் எடுத்து வைப்பாங்க வருஷம் வருஷம். நான் ஊருக்கு போனேன்னா நான் வந்து அதை யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி வெளியில் இடையில வரவங்கள்ட்ட வந்து கொடுத்து விட்டுருவாங்க, அப்படி இல்லைனா ஊருக்கு போனால் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இந்த வாட்டி வந்து ஹஸ்பண்ட் போனதுனால கொடுத்து விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரியலி ரொம்ப ஹாப்பி இந்த சாரியை பார்த்துட்டுன்னா எனக்கு ரொம்ப ஒரு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணே கலங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். இது வந்து ஆச்சி ஃபிஷ் மசாலா. இந்த மசாலா வந்து நான் தான் கேட்டிருந்தேன், ஏன்னா காலியாகி போச்சு. எப்போவுமே ஊர்லேருந்து நான் வந்தேன்னா இந்த மசாலா வந்து வாங்கிட்டு வருவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுவேன், எப்போவும் யூஸ் பண்ண மாட்டேன், வீட்டு மசாலா தான் எப்போவும் யூஸ் பண்ணுறது. எப்போயாச்சும் வந்து எமர்ஜென்சியாக இருக்கிறப்போ வந்து இது யூஸ் பண்ணிப்பேன், ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் மாமியார் வீட்டில் தான் இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ போனப்போ எனக்கு பிடிச்சதுனால நானும் இப்போ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பாதாம் பிசின். இப்போது முடிஞ்சு போச்சு இல்லையா ரமதானுக்கு வந்து எல்லாம் யூஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் கூட இல்லை வீட்டில். ஸோ அதனால் இப்போது வந்து சம்மர் சீசன் வேலை இல்லையா, ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எங்கள் மாமியார் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. இது சுத்தமாக நான் மறந்துட்டேன், அவங்க தான் யோசனை பண்ணி வந்து வாங்கி கொடுத்துட்ருக்காங்க, என்கிட்ட கேட்கவும் செஞ்சாங்க. அடுத்து எங்கடா மாமியார் வீட்டிலேருந்து பார்சல் வந்திருக்கு, ஒரு பொருளை மறந்துட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டே நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கையில் கிடச்சிருச்சு. சரி சரி அவங்க மறக்கலை அப்படின்னு நினச்சிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கல்லமிட்டாய்.
எந்த வீடியோவில் வேணாலும் நீங்கள் போய் பாருங்கள். பார்சல் பிரிக்கிற வீடியோவில் எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து வந்திருந்தால் அதில் இது கண்டிப்பாக இருக்கும். கள்ள மிட்டாய் இது என் ஹஸ்பண்டுக்கெலாம் சாப்பிட மாட்டாங்க, நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். ஸோ எனக்காக மாத்திரம் எப்போவுமே வந்து அவங்க வாங்கி போடுவாங்க. இந்த வாட்டியும் வந்து வாங்கி போட்டிருக்காங்க. மறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சேன், ஆனால் என்னுடைய கெஸிங் வந்து தப்பு. நான் வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கள்ளமிட்டாயோட சைஸ் வந்து மாறிட்டே இருக்குது. அது மட்டும் இப்போ வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். 1.5 வருஷத்துக்கு முன்னால் வந்து சாப்பிட்டதே இப்போ வந்து அவங்களுக்காக சாப்பிட போகிறேன். இது என்னென்னா சப்ஜா சீட்ஸு, பாதாம் பிசின் கொடுத்துட்டாங்க இல்லையா, அதோட சேர்த்து வந்து சப்ஜா சீட்ஸும் வந்து கொடுத்து விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சாப்பிடணும் இப்போ சம்மருக்கு அப்படின்னு சொல்லியே. அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்திங்கன்னா நன்னாரி சர்பத். ஸோ இந்த நன்னாரி சர்பத்தை வந்து அம்மா வீட்டில் கொடுத்து விட்டது. ஆனால் இதுக்கு போட்டியாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டில் வந்து 2 நன்னாரி சர்பத்தை வந்து கொடுத்து விட்டுருந்தாங்களாம். அது வந்து ஏர்போர்ட்லேயே வந்து பிரித்து எடுத்திருக்காங்க, வெயிட் அதிகமாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து 2 ஃப்ளேவரில் கொடுத்துட்ருந்தாங்க அம்மா. இது என்னமோ பைனாப்பிள் ஃப்ளேவராக புதுசாக இருக்குது, டேஸ்ட் பண்ணிப்பாரு யூஸ் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இது. நன்னாரி சர்பத் எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்கும். இப்போ சம்மர் வேறு இல்லையா, ஸோ என்ஜாய் பண்ண வேண்டியதான். இது வந்து மாம்பழம். ஸ்டார்டிங்லேயே ஒன்று பார்த்தீங்க இல்லையா, 2 மாம்பழம் தான் கொடுத்து விட்டுருக்காங்க. மீதி மாம்பழம் எல்லாத்தையும் வந்து ஏர்போர்ட்லேயே வெயிட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்களாம். அப்போ எவ்வளோ கொடுத்துட்ருப்பாங்க நீங்களே யோசிங்க, நான் அப்போ தான் யோசித்தேன். ஸோ சம்மர் சீசன் அங்கே ஸ்டார்ட் இல்லை நம்ம ஊரில், அதனால் வந்து ஆசைப்படுவேன் எப்போவுமே நான் மாம்பழம் சாப்பிட்றதுக்காக, அதனால் வந்து கொடுத்து விட்டுருக்காங்க. இது வந்து நல்லெண்ணெய். ஸோ நல்லெண்ணெய் வந்து இதுவரையும் நான் யூஏ வந்து 7-8 இயர்ஸ் ஆச்சு, இதுவரையும் நான் ஊர்லேருந்து நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு வந்ததே கிடையாது. ஆனால் இது பியூர் ஒரிஜினல் நல்லெண்ணெய் இல்லையா நம்ம ஊரில் கிடைக்கிறது. ஸோ அது வாங்கி இப்போ வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது பயங்கர எனக்கு சர்ப்ரைஸ் தான், நான் கேட்கவும் கிடையாது, அவங்களாம் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து இந்த பேக்கெட் வந்து என்ன அப்படின்னு என்னால் கெஸ் பண்ணவே முடியல. என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும்னு யோசனை பண்ணிகிட்டே தான் வந்து ஓப்பன் பண்ணேன். பிரித்து பார்த்தேன் அப்படின்னா தூள் இட்லி பொடி. ஸோ இட்லி பொடி வந்து எங்கள் மாமியார் செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து நான் வந்து இட்லி பொடி அரைக்கவே மாட்டேன், மாமியார் அரைச்சி கொடுத்தது தான் எப்போவுமே வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வாட்டி வந்து கேட்டிருந்தேன் தீந்து போச்சு செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு. லாஸ்ட் டைத்தில் தான் சொன்னேன் முடிஞ்சால் செஞ்சு கொடுங்கன்னு. அவங்க பார்த்திங்கன்னா செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க, எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. இது வந்து ஹசனுக்காக வந்து சத்து டானிக் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. நான் முன்னாடி காட்டினேன் இல்லையா, அது வந்து சளி மருந்து இருமல் மருந்துன்னு நினைக்கிறேன், அதுதான் வந்து ஹசனோடது அப்படின்னு நினச்சேன், ஆனால் அது கிடையாது. இதுதான் வந்து ஹசனுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க, எழுதியே அனுப்பி விட்டுருக்காங்க. அடுத்து இந்த பேக்கில் என்னடா இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா லாஸ்ட்டில் தான் வந்து எனக்கு ஒரு பெரிய ஷாக்கு. ஏன்னா நான் நினச்சேன் இந்த வாட்டி எனக்கு தான் வந்து ட்ரெஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க, உங்கள் பேர பிள்ளைக்கெலாம் இல்லையே, அவங்க பிள்ளைக்கெலாம் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டே ஓப்பன் பண்ணுறேன். லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஹசனுக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் வந்து ட்ரெஸ் இதில் இருந்துச்சு. இது வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஷர்ட் அப்படின்னு நினைக்கிறேன், அழகான ஒரு க்ரீன் கலர், க்ரீனாக ப்ளூவான்னு தெரில, ரெண்டும் காம்பினேஷனில் இருக்கிற ஒரு கலரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி கலர் வந்து அவங்க போட்டது கிடையாது. அடுத்தது ஹசனுக்கு. ஸோ ஹசனுக்குன்னா சும்மாவா ஸ்பெஷலாக தான் இருக்கும், எப்போவுமே பேரனுக்கு பார்த்திங்கன்னா ட்ரெஸ் அமுச்சிருவாங்க. நான் இந்த வாட்டி மிஸ் ஆகிடுச்சோன்னு நினச்சேன், எல்லா கெஸ்ஸிங்கும் வந்து தூள் தூளாக எனக்கு நொறுக்கிட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு அவனோட ட்ரெஸ்ஸு, பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கோட் மாடலில் வந்து அவ்வளோ அழகான ஒரு ப்ளூ அண்ட் ஆஷ் கலர் காம்பினேஷனில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹசனுக்கு வர ஈதுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க வேணாம்னு நினைக்கிறேன், அந்தளவு சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது அவனுக்கு வந்து வலைபனியன் இருக்கு இல்லையா, சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுனால அதுவும் வந்து வாங்கி கொடுத்துட்ருந்தாங்க. இது வந்து என்னுடைய ஃபேவரட் ஒட்டு மாங்காய். ஒட்டு மாங்காய்னா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு, அதுவும் நம்ம ஊர் உள்ள அந்த இருக்கிற மாங்காய் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ மாமியார்கிட்ட சொல்லியிருந்தேன் மாங்காய் வாங்கி போட்டுவிடுங்க, அதுவும் ஒட்டு மாங்காய் தான் வேணும் அப்படின்ட்டு. ஸோ வாங்கி நிறையா போட்டு விட்டுருக்காங்க, வெயிட் அதிகமாக இருந்ததுனால 2 தான் வந்து லாஸ்ட்டாக வந்துச்சு என் கையில். ஸோ இது என்ன அப்படின்னு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா கருவேப்பிலை. ஸோ இது வந்து அம்மா கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கருவேப்பிலை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா, ஒரு நிமிஷம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து கருவேப்பிலை மரம் இருக்குது, அம்மா அது மாதிரி பிச்சு பிச்சு எல்லாருக்குமே ரிலேஷனு அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து நாங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டுருக்கோம், ஒரு சின்ன ஒரு இதே வந்து 1 கிராம்ஸ் 2 கிராம்ஸ் அப்படின்ட்டு இதில் காவாசி கூட இருக்காது. ஸோ அதான் என்னடா அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டு இருந்தேன். இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அம்மா இன்னொன்று வந்து வச்சு கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ கருவேப்பிலை உள்ளே இருக்கிறப்பயே நான் வந்து கெஸ் பண்ணேன் இது என்னென்னா கருவாடு.
நெத்திலி கருவாடுன்னு நினைக்கிறேன். கருவாடோட ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கருவேப்பிலை சுற்றியும் வந்து போட்டு நல்லா கவர் பண்ணி நல்லா சூப்பராக வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா பிசுக்கு கருவாடு இருக்கு இல்லையா, அதுவும் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. இதெல்லாத்தையும் வந்து சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்து விட்டுருக்காங்க. எங்கள் மாமியார் வீட்டிலேருந்தும் கருவாடு வரும் கேட்டாங்க, நான் தான் வந்து வேணாம் அம்மா கொடுத்து விட்டுறதுனால வேணாம் நீங்கள் கொடுத்து விட வேணாம்னு சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான், லாஸ்ட்டாக வந்து இந்த ஒரு மூட்டை தான் இருக்குது. இந்த மூட்டை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து தீனி மூட்டை தான். அந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து மாமியார் வீட்டிலேருந்து வந்தது. இந்த தீனி மூட்டை வந்து அம்மா கொடுத்து விட்டது. அம்மாட்ட எதுவும் அனுப்பாதம்மா, இது வெயிட் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் அம்மா வந்து சாப்பிட்ற பொருள் மட்டும் தீனிங்க மட்டும் வந்து வாங்கி கொடுத்து விட்டாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காராச்சோ இருக்குல்ல, காராச்சோ நீல காராச்சோ, அந்த காராச்சோ வந்து வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால. இது வந்து நேந்திரங்காய் சிப்ஸு. இது எப்படி வந்து வந்துச்சுன்னா கேரளாலேருந்து ஹஸ்பண்ட் வந்து கேரளா போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வீட்டுக்கு போனாங்க. ஸோ இப்போ போகிறப்போ வந்து வீட்டுக்காக வாங்கிட்டு போனதை என் மாமியார் வந்து அவங்க யூஸ் பண்ணாமல் எங்களுக்கே வந்து கொடுத்து விட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கிலோ மாதிரி மிச்சர் அம்மா வாங்கி கொடுத்தது, ஒரு கிலோ மாதிரி வந்து வெங்காய பக்கோடா இருக்கு இல்லையா அது, அதுக்கப்புறம் இது வந்து பால் பூந்தி ரொம்ப ஸ்பெஷலு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எங்கள் ஊரில் மட்டும்தான் வந்து கிடைக்கும்னு நான் இதுவரையும் நினச்சிட்ருக்கேன். பால் பூந்திலாம் ஒன்றும் கிடையாது, ட்ரை குலாப் ஜாம் இருக்கு இல்லையா அதுதான், அதை நீட்டத்தில் போட்டிருப்பாங்க. நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும், என்னோடய ரொம்ப ஃபேவரட். இது ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது, பட் ஆனால் வந்து நல்லாயிருக்கும், ட்ரையாக இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, நீல நீளமாக நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ எங்கள் ஊருக்காரங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் பால் பூந்தி என்னன்னா. ஸோ இது வேறு எங்கேயாச்சும் வந்து கிடைக்குது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. இது வந்து ஸ்வீட் பாக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்வீட் பாக்ஸை வந்து என்னால் மறக்கவே முடியாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறப்ப அம்மா உனக்கு என்னென்ன ஸ்வீட் வேணும் மிக்ஸ்டா அப்படின்னு கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணாங்க. ஸோ அந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து லைனில் தான் இருந்தேன். அந்த கடைக்காரர் வந்து அம்மாவை ஹார்ஷாக பேசினதை வந்து நான் காதில் கேட்டேன். அதாவது கஸ்டமர்ஸ்கிட்ட வந்து எப்படி பேசணுமோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாமல் கொஞ்சம் ஹார்ஷாக பேசினாங்க. ஸோ அது வந்து எனக்கு பிடிக்கல. எங்கள் ஊரில் வந்து இந்த கடை வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் வாங்குகிறோம், பட் ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக பேசினது எனக்கு ரொம்பவே வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஸோ எங்கள் ஊருக்காரங்களாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கடை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மிக்ஸ்டாக வந்து என்னென்ன ஸ்வீட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அம்மா வந்து எனக்கு பிடிச்சதாக வந்து பார்த்து பார்த்து அதை வந்து வாங்கி அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பால் பூந்தி தான், ரெண்டு பாக்கெட்டாக, அதாவது வீணாக போயிடும் சீக்கிரம் அப்படிங்கிறதுனால ரெண்டு பாக்கெட்டாக வந்து தனித்தனியாக வந்து வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒரு மூட்டை இருக்குது. இதில் என்ன இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணலாம், எனக்கு வந்து டைம் இல்லை, நல்லா படால்னு கிழிச்சிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் வந்து வாங்கி கொடுத்துட்ருந்தாங்க அம்மா. அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் ரொம்ப ஸ்பெஷலான ரிப்பன் பணியாரம், இஞ்சி கொத்து பணியாரம் அப்படின்னு சொல்லுவோம் அது. அதுக்கப்புறம் ஹசனுக்கு வந்து ஒரு சாக்லேட் பாக்ஸ், கிண்டர் ஜாய் மாதிரி இருந்தது. ஸோ அது வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஹசன் ரொம்பவே ஹாப்பியான இதை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இது வந்து பார்த்திங்கன்னா சீப்பு. சீப்பு கூடையாமல் இங்கே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அம்மா சீப்பு வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சீப்பு வந்து நான் யூஸ் பண்ணுவேன் வீட்டில், இப்போ வந்து யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் சொல்லிகிட்டே இருந்தாங்க அது மாதிரி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு சொன்னாங்கன்னு நினச்சேன், வாங்கியே வந்து போட்டு விட்டுருக்காங்க. ஸோ அம்மாவோடைய பாசம் தான் நினச்சி சிரிச்சிட்டே வந்து நான் ஓப்பன் பண்ணி ஃபினிஷ் பண்ணேன். ஸோ அவ்வளோதான், ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பெட்டியை வந்து பிரித்து முடிச்சாச்சு. எனக்கே அவ்வளோ மலப்பாக இருந்துச்சு இவ்வளோ பொருளா அப்படின்னு சொல்லிட்டு, மாஷால்லா மாஷால்லா. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பெட்டி பிரித்து முடிச்சிட்டேன். ஸோ இது எல்லாமே தான் எங்கள் மாமியார் வீட்டிலேருந்தும் அம்மா வீட்டில் சைட்லேருந்தும் வந்து கொடுத்து விட்ட பொருட்கள். பார்க்கவே நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது எனக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு, அவ்வளோ அழகான திங்ஸு, அவ்வளோ அன்பு தெரிஞ்சிச்சு. இது எல்லா பொருளையும் ஒவ்வொன்றுலேயும் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டை சைடும் சரி மாமியார் வீட்டை சைடும் சரி அவ்வளோ அன்பு தெரியுது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டு எனக்கு இது. இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கர ஹாப்பி. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எனக்கு செம ஜாலியாக செம ஹாப்பியாக இருக்குது. ஏன் அப்படின்னா எனக்கு தான் அதிகமான பொருட்கள் வந்திருக்கு, சுடிதார் சாரீ நைட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அது பொறுத்தவரையும் செம்மையாக ஃபீல் ஆகுது எனக்கு, ரொம்ப ஜாலியாக லக்கியாக ஃபீல் ஆகுறேன். இதில் எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூ.
அந்த முள்ளெரும்பு பார்த்தோடனே மயங்கிட்டேன்னு தான் சொல்லணும். அவ்வளோ அழகாக வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க எங்கள் மாமியார். அந்த பூ வாங்கி நெருங்க கட்டி அழகாக கட்டியிருக்காங்க, ரொம்ப அழகாக கட்டி அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு அழகாக பேக் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து கடல் தாண்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அன்பு எனக்கு ரொம்பவே தெரியுது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு நான் பெரிய நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அம்மா வீடும் இந்த மாதிரி மாமியார் வீடும் கிடைச்சதுக்கு. அம்மா வீடு சைடுன்னு பார்த்திங்கன்னா திங்கிற பொருளாக கொடுத்து நிறைச்சிருக்காங்க. அதே மாதிரி மாமியார் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து என்ன பொருள் எனக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்து பார்த்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு வீட்டு சைடோட அன்பும் எனக்கு வந்து என்றைக்கும் கிடைக்கணும் அல்லன்ட்டு எல்லாம் வல்ல அல்லையா வந்து நான் துவா செஞ்சுக்கிறேன். ஒரு சின்ன ஒரு மனவர்த்தனைன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வரை கொடுத்து விட்ருக்காங்க. இதில் காவாசி பொருள் மாதிரி வந்து ஏர்போர்ட்லேயே வந்து எடுத்துட்டாங்கன்னா இல்லைனா அதுவும் சேர்ந்துச்சுன்னா இன்னும் அதிகமாகவே இதில் வந்து பொருள் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும், என்னோட சேர்ந்து நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பொட்டி பிரிக்கிறதெல்லாம் பார்த்து என்னென்ன பொருளாக வந்திருக்குன்னு என்னோட சேர்ந்து நீங்களும் என்ன பொருள் என்ன ஆர்வமாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இதிலலாம் என்னென்ன பொருள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி எது பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஹாப்பியானீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி கேஷ்கோர் ஆப்பை உடனே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஆப்பிள் ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோர் மூலமாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்மளுடைய கூப்பன் கோட் ARU25 அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் போனஸாக உடனே வந்து 25 ரூபீஸ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. யாருக்காச்சும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளில் ஆளுங்கிற பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பாய்.